என் பிரியமானவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் நாம் பவளமல்லியினை பற்றிய ஒரு சிறப்பான பதிவினை நாம் காண இருக்கின்றோம். பவளமல்லி இறைவனுக்கு நாம் சாற்றக்கூடிய பல்வேறு விதமான மலர்களில் ஒரு மலர். இந்த பவளமல்லியை தான் நாம் பூலோக பாரிஜாதம் என்று அழைக்கின்றோம். நமக்கு தெரியும், எல்லா மலருமே வந்து கொடியிலிருந்து நாம செடியிலிருந்து பறிப்போம். ஆனால் பவளமணி மட்டும் கீழே தரையில விழுந்திருக்கும். ஆனாலும் அந்த தரையில் விழுந்த பூக்களை நாம் எடுத்து இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வோம். எந்த ஒரு பூக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த பவளமல்லிக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இதற்கு ஒரு காரணக்காரிய கதை சொல்லப்படுகின்றது. வாயு புராணத்துல இந்த பவளமல்லி எனப்படுகின்ற ஒரு பூ வந்து ஒரு பவளமல்லிகா எனப்படுகின்ற ஒரு பெண்ணாக இருந்தார். அந்த பெண் என்ன செய்தால், சூரியனை பார்த்தே ரொம்ப காதலிக்கிறார். சூரியனை பார்த்து, சூரியனை நான் உன்னை அடைய வேண்டும் என்று ரொம்பவே சூரியன் மேல காதலிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு சமயம் வந்ததும் சூரிய பகவான் நேரில் தோன்றி, நான் வந்து உன்னை வந்து ஏத்துக்க மாட்டேன், உன்னுடைய காதல் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டார். அப்போதே வந்து இந்த பெண் வந்து ரொம்பவே கவலைப்பட்டு தன்னுடைய உயிரினை மாய்த்துக் கொள்கின்றார். மாய்த்துக் கொள்வதோடு அல்லாமல் சூரியனை வெறுக்கின்றார். ஏன்னா உருகி உருகிய காதல் வந்து யார் ஒருவர் செய்து அவங்க ஏத்துக்கலையோ அவங்க மேல ஒரு பயங்கர கோபம் வரும். அதனால அவங்களை கொலை பண்ற அளவுக்கு கூட அவங்க மனசுல வந்து ஒரு எண்ணம் வரலாம். இது அனைத்துக்குமே அடிப்படை வந்து என்னன்னா, அளவுக்கு மீறிய ஒரு அன்புதான், அபரிமிதமான அன்புதான் அவங்க கிடைக்காத, அவங்க நமக்கு கிடைக்காத போது யாருக்குமே அவங்க கிடைக்க கூடாதுங்கிற சூழ்நிலைக்கு நம்மளை ஆட்படுத்தி விடுகின்றது. இதேதான் பவளமல்லிகைக்கும் வந்து நடந்தது. அவள் என்ன செய்தாள் என்றால், உயிரினம் மாற்றி விட்டு சூரிய பகவானை நினைத்து நினைத்து கோபத்தோடையே இருக்கின்றாள். பிறகு அவள் வந்து என்னதான் இருந்தாலும் சூரிய பகவான் மீது காதல் செலுத்தியது ஒரு கடவுளை நோக்கிய பக்தி செலுத்துவதாக சூரியன் ஏற்றுக்கொண்டார். ஆதரால் வந்து அவள் பவளமல்லியாக ஒரு பூக்களாக பிறந்தார். எல்லா பூமே பாருங்க, சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தான் பூக்கும். ஆனால் பவளமல்லி பூ மட்டும்தான் சூரிய பகவான் பூப்பதற்கு முன்பாகவே இரவிலேயே வந்து பூத்து சூரியன் வருவதற்குள்ளாக எல்லா பூவுமே தரையில கொட்டிவிடும். ஏன்னா சூரியனுக்கு வந்து பவளமல்லிக்கு சூரியனை பிடிக்காது. அதனாலதான் இப்படி ஒரு கதை. ஆனால் பாருங்க, அவளுடைய செலுத்தி இந்த மாதிரி சூரியனே நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. கணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், வைணவம், சௌரம் எனப்படுகின்ற ஆறு சமயங்களில் சௌரம் எனப்படுகின்ற நம்மளுடைய இந்து சம்பிரதாயம் சூரியனை மட்டுமே முக்கிய வழிபாடு பொருளாக வைத்து வழிபட்டு வந்து வருகின்றது. அப்படிப்பட்ட சூரியனையே இவள் நினைத்து கொண்டபடியால் இவள் இறைவனை வெறுத்தாலும் இவள் வந்து இறைவன் மேலேயே அந்த செலுத்திய காதலும் பக்தியும் உண்மையானது இல்லையா? அதனால அதற்கான பலனை இறைவன் அளித்து விட்டார். என்ன செய்கின்றார், இந்த பூக்களை கீழே விழுந்தாலும் இந்த பூக்கு மட்டும் விதிவிலக்கு, இதை எடுத்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கிடைச்சது. இந்த நம்ம வாயு புராணத்திலிருந்து நாம இன்னும் பாகவதம்லாம் பார்த்தோம் என்றால், ராணி வந்து இந்த பவளமல்லியால் அழகான ஒரு மாலை கொடுத்து வருகின்றாள். அழகான வெள்ளையாக இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலர்ல அதனுடைய அந்த பூனுடைய காம்பு இருக்கும். இதை கோர்த்து மாலை செய்து வரும்போது கிருஷ்ண பரமாத்மா அதீத காதலுடன் ராதை கிட்ட விளையாடிட்டு அந்த மாலை இருந்து விருப்பத்தோடு ராதை கையால் தன் கழுத்தில் போட்டுக் கொள்கின்றாராம். ரொம்ப பிடிச்சமான மாலையாகவும் கிருஷ்ணருக்கு இருக்கிறது பாரிஜாத புஷ்பம். அந்த பாரிஜாத புஷ்பம் தான் பூலோக பாரிஜாதம் எனப்படுகின்ற இந்த வந்து புஷ்ப மாலை. இப்ப இந்த பவளமல்லி புஷ்பம், இதற்கு இன்னொரு கதையும் இருக்கின்றது. பாரிஜாதம் பூ வேணும், மரம் வேணும்னு ருக்மிணியும் ருக்மிணியும் வந்து சத்யபாமாவும் ஆசைப்பட்டாங்க. அதனால கிருஷ்ண பகவான் தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தார். ஆனா பாமா வந்து, எனக்கு பாரிஜாத மலரே வேணும்னு மரமே வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா ருக்மிணிக்கு ஒரு மலரை வந்து கிருஷ்ண பரிசா கொடுத்துட்டாராம், ஒரு போட்டியா வேணும்னு சொல்லி கேட்டாங்க பாருங்களேன். அதனால கிருஷ்ணர் வந்து பாரிஜாத மரத்தை அங்க வச்சார். ஆனா பூவை எல்லாமே ருக்மிணியுடைய அரண்மனையில வர மாதிரி வச்சுட்டார். ஏன்னா சண்டை வரக்கூடாது இல்லையா? ருக்மிணி வந்து இயல்பாகவே சாதாரண ஒரு பக்தி குணம் கொண்டவர். சத்யபாமாவுக்கு கொஞ்சம் கர்வமும் ஒரு போராட்ட குணம், நாம தான் பெருசா கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருங்கியவளாக இருக்க வேணும் ஒரு குணம் இருந்தது. அதனால இப்படி ஒரு நடந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா பூ ஒரு இடத்துல, மரம் ஒரு இடத்துல தனித்தனியா அந்த கதையை நினைவுபடுத்துவதற்காகவே அது எந்த ஒரு பூலோக பாரிஜாத புஷ்பமும் அந்த பவளமணியும் காம்பில் வந்து தங்குவதில்லை. மேலிருந்து உடனே உடனே எல்லா கீழே வந்து விழுகிறது. இந்த எல்லா கடவுளுக்குமே வந்து அர்ப்பணம் பண்ணலாம். ஆனா நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் சரஸ்வதி தேவிக்கு மட்டும் பவளமணியை வைத்து நாம் அர்ச்சிக்க கூடாது. மற்ற எல்லா தெய்வத்தையுமே கீழே விழுந்திருந்தாலும் அதை நாம எடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணீர் திருத்தி தேவனுக்கு சமர்ப்பிக்கலாம். அப்படிப்பட்ட பெருமை மிக்கது பாரிஜாத பூலோக பாரிஜாதமான இந்த பவளமல்லி புஷ்பம். சரிங்களா? என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் படிச்சிருங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.